பாலின சர்ச்சையில் சிக்கிய தமிழக தடகள வீராங்கனை சாந்தியின் 7 ஆண்டுகால போராட்டத்திற்கு சற்றே விடிவு காலம் பிறந்துள்ளது. பாட்டியாலாவில் உள்ள மத்திய விளையாட்டுக் கல்லூரியில் பயிற்சியாளர் படிப்பில் சேர அவருக்கு மத்திய விளையாட்டு அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. கடந்த 2006 ஆம் ஆண்டு ஆசிய தடகள போட்டியில் பங்கேற்ற தமிழக தடகள வீராங்கனை சாந்தி 200 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பக்கத்து மாநிலமான கேரளாவில் இருந்து பிடி உஷா, லவசம்மா, ஷைனி வில்சன் உள்ளிட்ட பல தடகள வீராங்கனைகள் சர்வதேச அளவில் சாதித்துள்ளனர். உடலை வாட்டி வரைக்க செய்யும் தடகளத்தை தமிழக பெண்கள் தேர்ந்தெடுக்க முன்வருவதில்லை. இந்த சூழலில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு தடகள வீராங்கனை ஆசிய போட்டியில் சாதித்தது தமிழக மக்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை தந்தது. அப்போதைய தமிழக அரசு சாந்தியை பாராட்டி 15 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அளித்தது. அவரது வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வந்த அந்த வெள்ளி பதக்கமே பின்னர் சாந்தியின் வாழ்க்கைக்கு சோதனையாக அமைந்தது. பாலின பரிசோதனைக்கு பிறகு அவர் சந்தித்த பிரச்சினைகளுக்கு அளவே இல்லை. தடகளத்தில் கிடைத்த காசும் கரைய வறுமை அவரை செங்கல் சூளை வேலைக்கு தள்ளியது. 200 ரூபாய் தினக்கூலிக்கு செங்கல் சூளையில் வேலை பார்த்து வந்த சாந்தி தடகளத்தின் மீது கொண்ட காதலையும் மறந்துவிடவில்லை. இதற்கிடையே இளம் வீராங்கனைகளை உருவாக்கும் பணியில் சாந்தி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இந்த நிலையில் பாட்டியாலாவில் உள்ள மத்திய விளையாட்டுக் கல்லூரியில் பயிற்சியாளருக்கான பட்டய படிப்பில் சேர மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் சாந்திக்கு அனுமதி அளித்துள்ளது. மேலும் அவருக்கு மட்டும் பாலின பரிசோதனையில் இருந்து விதிவிலக்கு அளிக்கப்படுவதாகவும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அஜய் மாக்கன் தெரிவித்துள்ளார். சோதனைகளையும் வேதனைகளையும் மட்டுமே சந்தித்த சாந்திக்கு ஏற்றம் தரும் வகையில் மத்திய அரசின் இந்த முடிவு அமைந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக குமரேசனுடன் நிரஞ்சன் பாரதி. வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சினைகளை கடந்து வரும் தடகள வீராங்கனை சாந்தி நம்மோடு அரங்கத்தில் இருக்கிறார். இப்போது அவரோடு தொடர்ந்து பேசுவோம். சாந்தி வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இதே நிகழ்ச்சியில இதே புதிய தலைமுறையில சில மாதங்களுக்கு முன்னாடி உங்ககிட்ட நாங்க தொடர்பு கொண்டு பேசும்போது அந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலையில் இல்ல. இப்போ அந்த சாதனை அந்த சோதனை எல்லாம் நீங்க கடந்து வந்து ஒரு வெற்றி படிக்கட்டுக்கு மீண்டும் போயிருக்கீங்க, அதுக்கு எங்களோட முதல் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு போவோம். சாந்தி சொல்லுங்க, இப்போ இந்த மத்திய விளையாட்டுக் கல்லூரியில் சேர்றதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இது காலம் கடந்து வந்த ஒரு உதவிதான். இது சூரியம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு. நிச்சயமா இதை வந்து நான் ஒரு நல்ல விதத்துல பயன்படுத்திக்குவேன். என்ன போன்ற ஒரு இளைஞர்களுக்கு இன்னும் எதிர்கால சந்ததியினருக்கு வந்து என்னோட திறமையை அவங்களுக்கு எடுத்துக்கொண்டு போயிட்டு அவங்கள வந்து அந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நான் போவேன். அங்க உள்ள ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களையும் சந்திச்சு நான் அவங்கள வந்து மேல எடுத்துட்டு போவேன். ஒரு பெண்ணா நீங்க வந்து சந்திச்ச சோதனைகள் வந்து அதிகம் அளவுக்கு அதிகமா இருந்தாலும் இப்போ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தனி அறை ஒதுக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க நிச்சயமா நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அதிகமா தனிமையை விரும்புறாள். நான் வந்து தனிமையில இருக்கும்னு நினைப்பேன். ஏன்னா நான் தனிமையில இருக்கிறப்ப எனக்கு வந்து எனக்குள்ள இருக்க சக்தியை வந்து என்னால அதிகமப்படுத்த முடியுது. அதனால நான் தனிமையை நான் வந்து ஒன்னும் நான் பெருசா நினைக்கல. நிச்சயம் நிறைய சாதனையாளர்கள் சொல்லும் அதே ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்கீங்க. தனிமையில் இருக்கும் போதுதான் நம்மள இன்னும் மேம்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. சாந்தி, இப்போ இந்த படிப்பை தொடர்வதற்காக உங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு முறை பாலின பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க, அதற்கு நீங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கீங்க, அதற்கான காரணம் என்ன? இல்ல, நான் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 6-7 தடவைக்கு மேல பாலின சோதனை வந்து செஞ்சாச்சு. மறுபடி செஞ்சாலும் இதுல எந்த விதமான மாற்றமும் இதுல வரப்போறது இல்லை நிச்சயமா. அதனால இதை வந்து நான் மறுக்கணும்னு வேணும்னு செய்யல. இதை வந்து இது இஷ்யூ நடந்துட்டு இருக்குது. இதை மறுபடி பரிசோதனை பண்ணி ஒன்றும் நடக்க போறது, அதனால நான் மறுத்துட்டேன். சாந்தி, ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க, அதாவது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு வந்து கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு நீங்க மனதளவுல நொந்து போயிருக்கீங்க அப்படின்றத எங்களால வந்து உணர முடியுது. சோ ஒரு ஆனா இவ்வளவு சோதனைகளையும் தாண்டி அந்த தடகளத்து மேல உங்களுக்கு அந்த தீராத காதல் எப்படி வந்தது? எதற்காக இந்த துறையை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க? இல்ல, இது வந்து மத்த விளையாட்டுகளை போல இல்லாம குறிப்பா சொல்ல போனா பணக்காரங்க விளையாடக்கூடிய விளையாட்டு, இளைஞர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு ரெண்டு இருக்குது. பணக்கார கிரிக்கெட், டென்னிஸ் அது மாதிரி போறவங்க வந்து பணக்காரர்கள் விளையாட விளையாட்டு, நம்ம மாதிரி இளைஞர்கள் விளையாட விளையாட்டு வந்து அத்லெட்டிக்ஸ் இது மாதிரி உள்ள கபடி இது மாதிரி விளையாட நம்மளால விளையாட முடியும். ஸோ நான் ஒரு ஏழையா இருக்கிறதுனால நிச்சயமா இந்த விளையாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம என்னோட தனி மனித அந்த
ஒரு இண்டிவிஜுவலா போராடுற தன்மை வந்து எனக்கு அதிகம் இருக்குது. அதனால நான் அதை ரொம்ப லைக் பண்றேன். நிச்சயம் உங்களோட அந்த போராடும் குணம் வந்து உங்ககிட்ட அதிகமா இருக்கிறத வந்து தமிழ்நாடு இன்னும் பாத்துட்டு தான் இருக்கு. உங்களோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு எளிதில் உழைக்க முடியாத ஒரு பர்சனாலிட்டியா நீங்க இருக்கீங்க. அவ்வளவு எளிதில் உங்களை வந்து பலவீனப்படுத்த முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சோதனைகளையும் நிறைய உங்களோட விஷயத்துல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொடுத்த இந்த முடிவுகள் தீர்ப்புகள் வந்து பாரபட்சமானவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இது வந்து பாரபட்சமானவை தான். எப்படி சொல்ல போனாக்க, எனக்கு முன்னாடி எனக்கு அப்புறம் 2010 வந்த அந்த காஸ்டர் சமன்யா சவுத் ஆப்பிரிக்க அத்லீட் வந்து இன்னைக்கு ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மெடல் வாங்கி அவங்க நாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுல நிச்சயமா இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தா சுரேஷ் கல்மாடியோ இல்ல இந்தியன் அத்லெட்டிக் செக்ரட்டரி லலித் பானட்டோ இதுக்கு ஒரு முடிவு எடுத்திருந்தா நிச்சயமா நானும் இன்னைக்கு இந்தியாவுக்காண்டி ஓடிட்டு இருப்பேன். நானும் பெரிய பிளேயரா இருப்பேன், ஃபேமஸ் பிளேயரா இருந்திருப்பேன். ஆனா அவங்க யாருமே இதுக்கான ஸ்டெப் எடுக்கவே இல்லை. அவங்க பணம் சம்பாதிக்கிறதையும் காமன்வெல்த் கேம்ஸ்ல கொள்ளையடிக்கிறதா தான் அந்த கொள்கையை வச்சிருந்தாங்க. சோ அதனால நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். நிறைய உண்மைகளை நீங்க இந்த அரங்கத்துல சொல்றீங்க. அதாவது சில விளையாட்டு அமைச்சர்கள் சில விளையாட்டு அதிகாரிகள் வந்து அந்த அளவுக்கு உங்களோட விஷயத்துல கவனம் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஒரு பேர் குறிப்பிட விரும்பல, ஒரு சில விளையாட்டு அதிகாரிகளோட ஒரு முயற்சியால தான் உங்களுக்கு இப்ப இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ அவங்கள பத்தி சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உதவிகள் பண்ணிருக்காங்க உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த நியாயத்துக்கு? நிச்சயமா எனக்கு வந்து ஒரு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒரு கேர்ள் பயஷினி மித்ரா அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து அவங்களும் மிஸ்டர் நாராயண சுவாமி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட், அவரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முயற்சி தான். அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் உள்ள கோவிந்தராஜ் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் கர்நாடகா ஒலிம்பிக் அசோசியேஷனில் உள்ளவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மாதம் மாதம் எனக்கு ஒரு 15,000 பணம் அனுப்பிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து இது மாதிரி உள்ளவங்கனால தான் இப்போதைக்கு நான் வந்து அடுத்த இடத்துக்கு நான் போயிருக்கேன், நகர்ந்து போக முடிஞ்சிருக்கு. நிச்சயமா அவங்களுக்கு என்னோட வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் நான். நிச்சயம் அதாவது தமிழ்நாட்டின் தங்க மங்கையா நீங்க வருவீங்க அப்படின்னு தமிழ்நாடு 2006 நினைச்சிட்டு இருக்கும் போது நீங்க ஒரு செங்கல் சூளையில வேலை செஞ்சதை வந்து தமிழ்நாடு நிச்சயமா தாங்கிட்டு இருக்க முடியாது. அந்த நேரத்துல தமிழக மக்களோட சேர்ந்து வேற என்னென்ன வீராங்கனைகள் இப்ப பிடி உஷா அண்டை மாநிலத்தில் பிடி உஷா வலசம்மா இவங்களா ஷைனி இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க? பெரிய அளவில் சப்போர்ட் இல்லைனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் சொன்னாங்க. அது வந்து எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அதனால நிச்சயமாக வந்து எனக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு. ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தது அப்படின்னு சொன்னீங்க. இதை தவிர்த்து மற்றவர்கள் அதாவது இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தனிமைப்படுத்தப்பட்டதா நினைக்கிறீங்களா சாந்தி? உங்களுக்கு மற்ற விளையாட்டு வீராங்கனைகளோட தொடர்பு ஒரு ஒரு நட்பு இருக்கா? மற்ற வீரர்கள் வீராங்கனைகள் அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க? உங்க குடும்பத்தோட சப்போர்ட் நிச்சயமா, உங்களோட பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உங்களோட குடும்பத்தோடைய சப்போர்ட் நிச்சயம் தேவை. அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா என்னோட குடும்பத்துல வந்து இப்போ எல்லாருமே எனக்கு இன்ன வரையும் இந்த செகண்ட் வரையும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதை வந்து மறுக்க முடியாது. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அந்த லைன்ல பாத்தீங்கன்னா என்னோட ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து கட்டாயி போயிட்டாங்க. ஒரு சில பேர் இருந்தாலும் கூட 99% எல்லாம் வெளில போயிட்டாங்க. என்ன அப்படின்னா பிரச்சனைகள் வர பார்த்துட்டு பயந்துட்டு போனாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து என்னோட ஃபேமிலி வந்து எனக்கு நல்லா சப்போர்ட்டா இருக்காங்க. நிச்சயம் நீங்க சொல்லும் போது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம 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 அதையெல்லாம் காப்பாத்துறதுக்கு தான், நம்மளை சப்போர்ட் பண்றதுக்கு தான் சுற்றம் நட்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த நட்பை உங்களை கைவிட்டது அப்படின்னு சொன்னீங்க. இருந்தாலும் அதையெல்லாம் நீங்க கடந்து வந்து அந்த மனோ திடத்துக்கு தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு மீண்டும் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சாந்தி. இதற்கு பிறகு நீங்க அந்த பட்டியாலால அந்த பட்டிய படிப்பை முடித்த பிறகு சாந்தியோட வாழ்க்கை எப்படி பிளான் பண்ணிருக்கீங்க? நான் வந்து அதான் சொல்லி ஆரம்பத்திலே உங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன், இந்த படிப்பு முடிச்ச உடனே தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நான் போயிட்டு என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க அந்த வாய்ப்புகளே கிடைக்காத பசங்களை நான் தேர்ந்தெடுத்து நிச்சயமாக என்னோட திறமைகளெல்லாம் அவங்களுக்கு நான் கொண்டு செல்வேன். நான் போக வேண்டிய இலக்கு வந்து எனக்கு ஒன்று இருந்தது, அது எல்லாருக்குமே தெரியும், ஒலிம்பிக் கேம்ஸ். அந்த ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து நிச்சயமாக அந்த என்னோட பசங்களை நான் கொண்டுட்டு போவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சாந்தி, உங்களோட அந்த சாதனைகள் மற்றும் சோதனைகள் பத்தி பேசும்போது நிச்சயமா உங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு பேக்கேஜா எடுத்துக்கும் போது நிறைய பேர் அதை பார்த்து நிறைய கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதாவது 2006 இந்த ஆசிய தடகள போட்டிகள்ல வந்து ஒரு உச்சத்துக்கு போய் அதற்கு பிறகு நீங்கள் சந்தித்த அந்த வேதனைகள், அந்த நிமிடங்களை பதிவு செய்யுங்க இந்த இடத்துல. நிச்சயமா யாருக்குமே வர முடியாத ஒரு வரக்கூடாத ஒரு அந்த ஒரு வலிகள், அந்த வலியை நான் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். எப்படின்னா எனக்கு போல இன்னும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அவங்களெல்லாம் மேலே இருக்கப்போ நான் கடைசியாக அந்த செங்கல் சூளைக்கு வேலைக்கு வந்திருக்கேன். அந்த இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்கா இது மாதிரி ஒரு நிலைமை எந்த ஒரு விளையாட்டு வீரருக்கும் வரக்கூடாது அப்படி தான் நினைப்பேன். அடுத்தடுத்து பல சோதனைகளுக்கு நான் வந்து பரிசோதனைகளுக்கு நான் வந்து என்னை உட்படுத்தினாங்க. ஆனாலும் கடைசி வரை எனக்கு தீர்வே கிடைக்கல. கடைசியில் கொண்டு வந்து என்னை வந்து தினக்கூலிக்கு கொண்டு வந்து என்னை நிப்பாட்டிட்டாங்க. என்ன சொல்ல போனால் நான் படிக்க போகிற பஞ்சாப்ல எக்ஸாம்பிள் இருக்குது, அங்கே ஒருத்தவங்களுக்கு மெடல் பறி போயிட்டு மறுபடி வாங்கி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல்
இப்போ பிங்கி அந்த பிரச்சனை கூட அவங்க நாடு அந்த அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான சப்போர்ட் இல்லாமல் நான் ஒரு தினக்கூலி ஆயிட்டேன். இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. உங்களோட அந்த வேதனைகளை பதிவு செய்யும் போது நீங்க மீண்டும் மீண்டும் சொல்றது இந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது அப்படி நீங்க நினைக்கிறீங்க. அதுதான் எங்களுடைய ஒரு கருத்தாகவும் இருக்குது. இப்ப நீங்க சொல்லும் போது இந்த பாலியல் அந்த பரிசோதனை இருக்கு இல்லையா, அந்த பாலின பரிசோதனையை பொறுத்த வரைக்கும் இப்போ மத்திய அமைச்சகத்துல இருந்து ஒரு புதிய விதிமுறை எடுத்து வந்திருக்காங்க. அதாவது 14 வயதுல இருந்து ஒவ்வொரு வருடமும் அடிக்கடி போய் நம்ம பரிசோதனை செய்யணும், நம்மளுடைய அந்த பாலின பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, இந்த புதிய விதிமுறையை எந்த அளவுக்கு இது சாத்தியம் அப்படின்னு ஒரு வீராங்கனையா சொல்லுங்க. இல்ல, இது வந்து ஒரு அநியாயமான ஒரு விதிமுறை தான். என்ன எப்படி அப்படின்னாக்க, ஒவ்வொருத்தரும் பிறக்கிறப்பவே அவங்களுக்கு என்னன்னு அந்த டாக்டரே கொடுக்குறாரு. பட் 14 வயசுக்கு அப்புறம் வந்து செக் பண்ண மாத்திட்டெல்லாம் ஒன்றும் போக போறது இல்லை. வந்து இந்த நம்ம கலாச்சாரத்துக்கு இது வந்து ஒத்து வராத ஒண்ணு. எப்படின்னாக்க, ஏற்கனவே நம்ம நாட்டில் வந்து ஓடுறதுக்கு வர்றதே பொம்பளை பிள்ளைங்க பெரிய விஷயம். இதை வந்து அடிக்கடி செக்அப் பண்ணா எந்த பேரண்ட்ஸும் ஒத்துக்கவும் மாட்டாங்க, அந்த பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கும் அது ஷையா இருக்கும். நிச்சயமா இது வந்து ஒரு வெற்றிகரமான சோதனை இருக்காது. இன்னும் இது இதை விட நம்ம நாட்டில் வந்து பிளேயர்ஸ் கம்மியாக தான் அவங்களை ஒழிஞ்சு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்காது. இப்போ இது செக் பண்ணுறதான் பெரிய சாதனையமாக இருக்கும் ஒழிஞ்சு மெடல் யாரும் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா மனசுலலாம் அவங்க பாதிக்கப்படுவாங்க. நிச்சயமா அது வந்து பெரிய வெற்றிகரமான சோதனையாக இருக்காது. மனதளவுல பாதிக்கப்படுவாங்க பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீரரும் பிறக்கும் போதே நம்மளோட பாலினத்தை நம்ம தேர்வு செய்து வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது அந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ சாந்தி, உங்களோட வாழ்க்கையை பத்தி பேசும்போது நீங்க சொல்லியிருக்கீங்க, இதற்கு பிறகு இந்த பட்டய படிப்பை முடித்த பிறகு தமிழ்நாட்டில் எங்கும் போய் இந்த மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு அகாடமி எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இதற்கு முன்னதாகவே நீங்க வந்து ஒரு அகாடமி வச்சிருந்தீங்க, ஒரு பயிற்சி அகாடமி ஒன்று வச்சிருந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அதற்கு என்ன ஆச்சு? இப்போ நான் வந்து என்னோட மாவட்டத்தில் வந்து ஒரு ஒலிம்பியன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வச்சிருந்தேன். இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் கிட்டத்தட்ட ஒரு 68 பேர் நான் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருந்தேன். அதில் நேஷனல் மெடல் வின்னர், ஸ்டேட் மெடல் வின்னு கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் இருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னாக்கா, இதில் விளையாட என்கிட்ட இருந்த பசங்க எல்லாருமே பால் பாக்கெட் போறவன், பேப்பர் போறவன், வீட்டு வேலை பார்க்குறவன், இப்படி உள்ள பசங்களை தான் நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். பிகாஸ் அவங்களுக்கு தான் அந்த நிச்சயமா இன்னும் மேலே போகணும்னு ஒரு எய்ம் வந்துட்டே இருக்கும். அதனால அவங்களால பார்த்து நான் செலக்ட் பண்ணேன். நிச்சயமாக நல்ல ஒரு அதில் வந்து ஒரு எனக்கு பேர் கிடைச்சிது. என்னோட ஓன் மணியை போட்டு என்னோட சொந்த காசு, எனக்கு கலைஞர் கொடுத்த காசை வந்து அவங்களுக்கு வந்து நான் செலவு பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் செலவு பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்பான்சருக்காண்டி நிறைய இடத்துல போயிட்டு கை நீட்டு நின்னேன். ஆனால் யாரும் ஹெல்ப் பண்ணலை. அதான் உண்மை. என்னால் அதுக்கு மேலே தொடர்ந்து நடத்த முடியல. 3 வருஷம் நான் தொடர்ந்து நடத்தினேன். இன்னொரு அட்லீஸ்ட் நான் ஒரு இன்னொரு 3 வருஷம் நடத்தியிருந்தேன், நான் ஒரு ஏசியன் கேம்ஸ் மெடலிஸ்ட் வந்து நான் உருவாக்கியிருப்பேன். ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ண வரல. நீங்க இன்னைக்கு கோடி கோடியாக கொடுத்து கிரிக்கெட் டீம் வாங்குறாங்க, ஆனால் அத்லெட்டிக்ஸ் யாரும் கொடுக்கறதில்ல. அதே இன்னைக்கு இன்னும் ஒரு வாரத்தில் அந்த ஐபிஎல்னு ஒரு கேம் நடக்க போகுது, அதுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்து அந்த பிளேயர்ஸை வந்து ஏலம் எடுத்திருக்காங்க. ஆனால் இதே அத்லெட்டிக்ஸுக்கு வந்து யாருமே அதை வந்து முன் வரல ஒரு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதுக்கு. அதாவது ஐபிஎல், அதாவது மற்ற விளையாட்டுகளை போல அந்த அளவுக்கு அத்லெட்டிக் தடகளத்துக்கு உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் அந்த அளவுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க. இத ஓகே, நீங்க ஒரு பிரச்சனையை முன் வச்சிருக்கீங்க, அதற்கு தீர்வு நீங்களே முன்வைக்க முடியுமா? அதற்கு வேற என்ன தீர்வு எடுத்துட்டு வர முடியும் நினைக்கிறீங்க? மக்களுக்கு மத்தியில் இல்ல மற்ற இந்த மாதிரியான ஒரு ஸ்பான்சர்ஸ்க்கு மத்தியில் இந்த தடகளத்தை வந்து முன்னெடுத்து பண்ணணும்னா வேற என்னென்ன தீர்வுகள் நீங்க சொல்றீங்க? இதுக்கு வேற தீர்வுகள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ நீங்களே பார்க்கலாம், நிறைய டிவி ப்ரோக்ராம் கூட இதில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்னன்னாக்கா, ஒரு பாட்டு பாடுற போட்டிக்கு 60 லட்சம் ரூபா டபுள் பெட்ரூம் கொண்ட ஒரு வீடு கொடுக்குறாங்க, சரிங்களா? அந்த பாட்டு பாடுற போட்டி சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட பாடுறாங்க. ஆனால் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக ஓடுற ஒரு பிளேயர்ஸ்க்கு வந்து 1 லட்சம் ரூபா பணம் கூட கிடைக்க மாட்டேங்குது. அவனை வந்து யாருமே தூக்கி விட இந்த நாட்டில் முன் வர்றதில்லை. ஸோ எப்படி நம்ம நாட்டில் ஸ்போர்ட்ஸ் வளரும்? அந்த பாட்டு போட்டிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இந்த பிளேயர்ஸுக்கு கொடுங்க. நம்ம நாடு எவ்வளவோ மெடல் வாங்கும், எவ்வளவோ மெடல் வாங்க முடியும் நம்மளுக்கு. மனித வளத்திலேயும் எல்லாத்துலேயும் நம்ம பெரிய நாடாக இருக்கிறோம். ஆனால் இருந்து என்ன பண்ணேங்க, ஆப்பிரிக்க கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா மண் கேக்கு சாப்பிட்ற நாடு கூட ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்குது. அவங்களுக்கு உள்ள வீரம் நம்மளுக்கு எங்கே போச்சு? நிச்சயமாக நம்மளால வாங்க முடியும். இந்த மீடியாக்காரங்க, இந்தியன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இங்கேருந்து மெடல் வாங்க முடியும். இல்லாட்டி எந்த விதத்திலையும் இந்தியா மெடல் வாங்க முடியாது. மக்களுடைய பார்வையும் உங்கள் பக்கம் திரும்பணும், அதுவும் வேணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நிச்சயம் அது மாதிரியான மக்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நிச்சயம் மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாக்கலாம். சாந்தி, நீங்க சொல்லுங்க, இதை தவிர்த்து நீங்க சொல்லிருக்கீங்க, அதாவது கடை நிலையில் இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு பயிற்சி அகாடமி எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. இதை தவிர்த்து சாந்தியோட விஷன் என்ன, வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வேற என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், ஒலிம்பிக் கேம்ஸ் போகணும், ஒலிம்பிக்ஸ் மெடல் வாங்கணும். எனக்கு ஒரு ஆசை இருந்தது, அது இப்ப நிராசையா போயிடுச்சு.
இதை நான் மறுபடியும் நான் நிச்சயமா நான் இதை ஒளிஞ்சு போயிட மாட்டேன். இன்னும் எவ்வளவு கீழே நான் போனாலும் நிச்சயம் அந்த ஒலிம்பிக் கேம்ஸை வாங்காம என்னால இருக்க முடியாது. அதை நிச்சயம் நான் வாங்குவேன். நிச்சயம் நீங்க வாங்குவீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு, நீங்க போகணும் அப்படின்ற ஆசை எங்களுக்கும் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ மாணவர்கள் கிட்ட என்ன இல்ல, அதாவது எத்தியோப்பியா போன்ற நாடுகள் மண்கேக் சாப்பிடுற நாடுகளே வந்து நிறைய சாதிக்கும் போது நம்ம கிட்ட இன்னும் நிறைய ஹியூமன் பவர் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நீங்க பார்க்கும் திறன் என்ன, இப்போ இருக்க இளைஞர்கள் கிட்ட நீங்க என்ன மாதிரியான ஒரு திறமைகளை பாக்குறீங்க, நம்ம கிட்ட என்ன இருக்கு? நிச்சயமா நம்ம நாட்டில் உள்ள மாணவர்கள்ட்ட வந்து எல்லா திறமையுமே இருக்கு. எக்ஸாம்பிள், இப்போ தமிழ் இடத்துக்கு போராடுறாங்களே எவ்வளவு பேர் போராடுறாங்க. நம்ம கொஞ்ச நாள் வரையும் யாருக்குமே இதை எடுத்து நடத்த யாரும் இல்லையே யாரும் இல்லையான்னு யோசிச்சோம். ஆனா வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி லயலா காலேஜ் பசங்க வந்து அதை எடுத்து முன்னாடி கொண்டு போறப்ப அப்பதான் எனக்கு, நான் அந்த இளைஞர்கள் பார்த்து எனக்கு கோவப்பட்டேன். எப்ப பார்த்தாலும் சுத்திட்டே இருக்காங்களே, எதையுமே உங்களுக்கு சமுதாய பொறுப்புணர்ச்சி இல்லையே அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் போராடிட்டு இருக்கான். சோ நிச்சயமா அவங்க எல்லாருக்குள்ளயும் வீரம் இருக்கு, அதை வந்து நம்ம தட்டி எழுப்பணும், அவ்வளவுதான். அது மாதிரி இப்ப வந்து இன்னும் அரசாங்கம் வந்து இன்னும் அவங்களை வந்து மேல கொண்டு வரக்கான முயற்சிகள் எடுக்கணும். குறிப்பா இப்போ மற்ற இப்போ கேரளால அண்டை மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ ஷைனி வில்சன் நிறைய பேர் இருக்காங்க, பிடி உஷா வலசமா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் பெண்கள் அந்த அளவுக்கு விளையாட்டு துறையில் ஈடுபாடு காட்டுறாங்களா? அப்படியே காட்டினாலும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்துக்கு வர முடியலையே, இல்ல என்ன, எந்த இடத்துல நம்ம பின்தங்கியிருக்கோம்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இது வந்து நம்ம நாட்டில் நம்ம தமிழ் மாநிலத்தில் சாதிக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு காரணம் என்ன ஒன்று இருக்கு, நம்மளோட ஸ்போர்ட்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் வந்து நமக்கு டெல்லி பஞ்சாப் மர மாநிலங்கள் தான் இருக்குது, நம்ம தென் மாநிலங்களில் இது இல்லை. அது மட்டும் இல்லாமல் கேரளாக்காரங்களுக்கு வந்து உஷாக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அங்கே ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மெடலாக நான் வாங்கினப்போ அதுக்கப்புறம் நான் நசுக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் யாரும் வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் வளராமே தமிழ் மாநிலத்தில் இருந்துகிட்டு இருக்குது. இதை மாற்றணும் அப்படின்னாக்கா நிறைய சேஞ்ச ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து இங்கே வந்து நிறைய கொண்டு வரணும். எப்படி அப்படின்னாக்கா இங்கேயும் ஒரு சாய் சென்டர், மற்றபடி இந்த ஸ்போர்ட்ஸு மற்ற பெரிய ஆர்கனைசேஷன்லாம் இங்கே வந்தால்தான் மட்டும்தான் இங்கே வந்து ஸ்போர்ட்ஸை வளர்க்க முடியும். இல்லைனாக்கா அது சாத்தியம் இல்லை. நிச்சயம் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வரணும். அதே மாதிரி ஒருத்தர் வரும்போது அதை தொடர்ந்து வந்து நிறைய பேர் வருவாங்க, நூல் பிடித்தா மாதிரி நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது போன்ற வந்து ஒரு கலங்கரை விளக்கம், நீங்களாவோ இல்லை உங்களை பின்தொடர்ந்து இன்னும் நிறைய பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் விளையாட்டுத் துறையில் சாதிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சாந்தி, யாருக்கா இருந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு பாடம் நிச்சயமா கத்துப்பாங்க. அந்த வகையில் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திருக்கீங்க, கடைசியா ஒரு சின்ன ஒரு விடிவு காலம் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்க உங்களோட பிரச்சனையிலிருந்து கத்துக்கிட்ட பாடம் என்ன, உங்களோட கடைசி பதிவா இது இருக்கட்டும்? இல்ல, நான் பாடம் கத்துக்கிட்டேன்னு சொல்றதை விட இதுல வந்து என்ன சொல்றதுன்னா என்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு தான் நான் சொல்ல முடியும். இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்கு வந்ததுனால நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். கொஞ்சம் மேல வந்தாலும் கூட என்னோட பின்னாடி என்னோட லைஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பெரிய க்வெஸ்சன் மார்க்கா தான் இன்ன வரை இருந்துட்டு இருக்கு. நான் இன்னும் வந்து என்ன பண்ண போறேன்னு எனக்கு என்னால ஐடியா பண்ண முடியல, என்னால வரையும் ஐடியா பண்ண முடியல. அதனால வந்து இதை முதல்ல படிச்சு முடிக்கணும், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னோட பசங்களுக்கு, நான் நம்ம தமிழ் மாநிலத்தில் உள்ள எல்லா பசங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ்ல உள்ள ஆர்வமுள்ள எல்லா பசங்களுக்கும் என்னோட திறமை உங்கள்ட்ட கொண்டு போகணும். அதான் என்னோட நான் கத்துக்கிட்டதான் நினைக்கிறேன் இப்போதைக்கு. நிச்சயம் சாந்தி, அதாவது வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா நீங்க வாழ்க்கையை தொலைக்கல, உங்களுக்கு ஒரு சின்ன வழி கிடைச்சிருக்கு. அந்த வழியை வந்து நீங்க எந்த அளவுக்கு உபயோகப்படுத்திக்கிறீங்க அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு. நிச்சயம் அதை சிறப்பா நீங்க உபயோகப்படுத்திக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி நீங்கள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கும் கடைநிலை மாணவர்களுக்கும் கடைநிலை வீரர் வீராங்கனைகளுக்கும் உங்களோட அந்த திறமையை கற்றுத்தருவீங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கும் இருக்கு. உங்க பேர்ல இருக்க அந்த சாந்தி உங்க வாழ்க்கையிலும் இருக்கணும் அப்படின்றதான் புதிய தலைமுறையோட வாழ்த்துக்களா இருக்கும். இன்னைக்கு உங்களோட சாதனைகளையும் சோதனைகளையும் இந்த அரங்கத்துல வந்து பதிவு செய்ததற்காக நன்றி. நன்றி.